வணக்கம். இன்னைக்கு கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் டெஸ்ட் ஆகிய பதேசிலேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு 50 ஸ்மால் ஜென்ரல் ப்ரொவிஷ்னல் அண்டு ஸ்டேஷ்னரி ஷாப் இருக்குது. அது எந்த லொக்காலிட்டியில் அமைஞ்சிருக்குது, ரூரல் ஏரியாவா அர்பன் ஏரியாவா, அதனுடைய ஓனர் யார், மென்னா விமனா அப்படிங்கிறதுக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டும் இண்டிபெண்டாக இருக்குதா டிபெண்டாக இருக்குதா, அதை வந்து வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, ரூரல் ஏரியாலையோட அர்பன் ஏரியாவோட ரூரல் ஏரியாவில் மோர் விமன் ஷாப் ஓனர்ஸாக இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி ரெண்டு ஆட்ரிபியூட் கண்டிஞ்சன்சி டேபிளில் போட்டிருந்தாலே கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்ளை பண்ணணும். இந்த ஆட்ரிபியூட் வந்து ஜெண்டர், செக்ஸ் ஆஃப் த ஷாப் ஓனர். இந்த ஆட்ரிபியூட் வந்து லொக்காலிட்டி, ஏரியா, அர்பன் ஏரியாவா ரூரல் ஏரியாவா அப்படின்னு. இப்போ நம்ம நல்ல ஹைபோதேசிஸ் செட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஆட்ரிபியூட்டுக்கும் இடையில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, அதாவது லொக்காலிட்டிக்கும் ஷாப் ஓனருடைய ஜெண்டருக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லை, ரெண்டும் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு நாம் அசியூம் பண்ணுறோம். அதை வேறு வேர்ட்ஸில் சொல்லணும்னா, இந்த கொஷினுக்கு ஏற்றாப்பில் அர்பன் ஏரியா காட்டிலையும் ரூரல் ஏரியாவில் ஷாப் ஓனர்ஸ் விமன் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிறோம். இப்போ அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சியை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிட்டு ஒவ்வொரு ரோவோட டோட்டல் என்ன, ஒவ்வொரு காலத்தோட டோட்டல் என்ன, கிராண்ட் டோட்டல் என்னன்னு போடுறோம். எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா, இந்த கண்டிஞ்சன்சி டேபிளில் இந்த ஃபார்முலா, ரோ டோட்டல் இன்ட்டு காலம் டோட்டல் டிவைட் பை கிராண்ட் டோட்டல். அப்போ இந்த செல் ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்னா, இந்த ரோவோட டோட்டல் இந்த காலத்தோட டோட்டல் ரெண்டையும் மல்லே பண்ணிவிட்டு கிராண்ட் டோட்டலால் டிவைட் பண்ணிக்கணும். இந்த செல் ஃப்ரீக்வன்சி வேணும், இந்த ரோவோட டோட்டல் இந்த காலத்தோட டோட்டல் ரெண்டையும் மல்லே பண்ணிவிட்டு கிராண்ட் டோட்டலால் டிவைட் பண்ணிக்கணும். இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம், எல்லா செல் ஃப்ரீக்வன்சியும். இப்போ அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ரெண்டையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ணணும். பட் இங்கே இந்த ப்ராப்ளத்தில் என்ன அப்படின்னா, அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி லெஸ் தேன் ஃபைவாக இருந்தால் கை ஸ்கொயர் டெஸ்ட்டில் கண்டிஞ்சன்சி டேபிளில் ஏட்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிற ஒன்று போடணும். ஏட்ஸ் கரெக்ஷனில் என்ன பண்ணணும்னா, இந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சிக்கும் எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கூட ஒரு 0.5 சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 3 இருக்குதுன்னா ஒரு 0.5 சட்ராக்ட் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும், 2.5 ஸ்கொயர் பண்ணிக்கணும். -3 இருக்குன்னா ஒரு 0.5 சட்ராக்ட் பண்ணும்போது -3.5 வரும், அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இங்கே -3 இருக்குது, ஒரு 0.5 சட்ராக்ட் பண்ணால் -3.5 வரும், அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இங்கே 3 இருக்குது, 0.5 சட்ராக்ட் பண்ணும்போது 2.5 வரும், அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இதுதான் இந்த ஏட்ஸ் கரெக்ஷன். இந்த ஏட்ஸ் கரெக்ஷன் ரெண்டு சிச்சுவேஷனில் பண்ணணும், ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு 2x2 கண்டிஜென்சி டேபிளாக இருக்கணும். செகண்ட் ஒன், அந்த அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சியில் ஏதாவது ஒன்று லெஸ் தேன் 5 இருக்கணும், இருந்தால் அப்படி பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள், 6.25 இதை வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியெல்லாம் டிவைட் பண்ணி 14 டிவைட் பண்ணுங்கள், பண்ணி வேல்யூ 0.446. 12.25 அதோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 21 டிவைட் பண்ணி 0.583. 12.25 அதோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 6 டிவைட் பண்ணி 2.042. 6.25 அதோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி 9 டிவைட் பண்ணி 0.694. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கை ஸ்கொயர் வேல்யூ கிடைக்கும், 3.765. லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல, 5% அசியூம் பண்ணிக்கலாம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கை ஸ்கொயர் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் R-1 × C-1 வரும். நம்பர் ஆஃப் ரோஸ் -1 × நம்பர் ஆஃப் காலம்ஸ் -1 வரும். கிரிட்டிக்கல் வேல்யூ 1 degrees ஆஃப் ஃப்ரீடத்துக்கு 5%க்கு 3.84. இப்போ இந்த கேல்குலேட்டட் வேல்யூயும் கிரிட்டிக்கல் வேல்யூயும் கம்பேர் பண்ணும்போது கேல்குலேட்டட் வேல்யூ லெஸராக இருக்குது. ஸோ நல் ஹைபோதீசிஸை அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ ஷாப் ஓனர்ஸ் வந்து அர்பன் ஏரியா காட்டிலையும் ரூரல் ஏரியாவில் உமன் ஷாப் ஓனர்ஸ் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு சந்திக்கலாம். நன்றி.